ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்னூல் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மழை டைமில் வந்து இந்த அதிகமாக தவக்கலை தேர இதெல்லாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அடியோடு நிறுத்தணும்னா ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமான டிப்ஸாகவும் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ முதல் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதை வந்து கொஞ்சமான மெஷர்மெண்ட்டில் வாங்கி வைக்கணும் நம்ம அதிகமான மெஷர்மெண்ட் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அதுவே அதிகமான பேர் இருக்கிற மாரி இருந்தால் எல்லா பொருளும் அதிகமாக வாங்குற மாரி இருக்கும் இப்போ இந்த ஒரு ஒரு பொருளும் இப்போ இப்போ இந்த இது வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயத்தெல்லாம் ஒரு மாதிரி பூச்சி வச்ச மாதிரி ஒரு மாதிரி வேஸ்ட் ஆன மாதிரி வரும் பாருங்க அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு லேஸாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் நான் எல்லா பொருளையுமே சரி அந்த மாதிரி உப்பு போட்டு வைப்பேன் அந்த மாதிரி போட்டு வச்சா கொஞ்சம் கூட அந்த பூச்சி வண்டு வண்டு வராது ஒரு மாதிரியாக புழுவும் மாதிரிலாம் வரும் பாருங்கள் அதெல்லாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி வாங்க பார்த்து மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியான மெஷர்மெண்ட்டில் வாங்குங்க சின்ன சின்ன பொருள் ரொம்ப அரிசிலாம் அதிகமாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கடுகு ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகும் அதுக்காக தான் நம்ம வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கீழே தானே கொட்டுவோம் அதுக்காக நான் மாதிரி ஒரு பத்து ரூபாவில் வாங்கினா கொஞ்சம் மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறதோட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் இதுவே நிறைய நாளைக்கு வரும் அதுக்காக தான் நம்ம வந்து அதிகமாக வாங்குறது எவ்வளோக்கு வாங்கும் முப்பது ரூபாய் அந்த மாதிரி ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க இந்தமாரி பத்து ரூபாயில் நம்ம வாங்கினா மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் இது கா வந்து சேர்த்து வச்ச மாதிரியே இருக்கும் அதேமாதிரி ஒரு டப்பாவில் வந்து எத்தனை மசாலா ஐட்டம் நான் வைக்கிறேன் பாருங்கள் இதுவே மசாலா ஐட்டம் நீங்கள் வாங்கி தனியாக பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாரி இருந்தாலும் வச்சுக்கோங்க சப்போஸ் நம்மகிட்ட பவுல் இல்லாமல் ஒரே பவுலில் ஒரே கப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கவர் பத்து கவர் கூட அதுக்குள்ளே வைக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டு வச்சோன்னா இது ரொம்ப நமக்கு தேவைப்பட பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது டிப்ஸ் நம்ம வீட்டில் தோசை மாவு அரைப்போம் அந்த மாதிரி அரைக்க பார்த்து மாவு வந்து அடை மாதிரி வரும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வந்து சாதம் மீந்தமான சாதம் இருக்கும் பார்த்திங்களா இந்த கப்பில் எடுத்திருக்கேன் அந்த கப்பை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி நம்ம எந்த மெஷர்மெண்ட் அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு அதில் வச்சுக்கோங்க ரொம்ப மாவாக அரைச்சிடாதீங்க அரிசியை அரைச்சதுக்கப்புறம் சாதம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் அரிசியை அதுக்கப்புறம் சாதம் சேர்த்து இந்த பதத்தை கரைச்சிக்கோங்க மாவை அப்போ தான் நமக்கு நல்லா முருகலாக ஒரு கடையிலாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்தளவுக்கு முருகலாக இருக்கும் மூணாவது டிப்ஸ் நம்ம வீட்டில் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக வைப்போம் அந்தமாரி வேக வைக்க பார்த்து பருப்பு வந்து நல்லா வந்து வெந்து வராது இப்போ ரேஷனில் கொடுக்குற பருப்பாக இருந்தாலும் இருக்கட்டும் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ரேஷனில் கொடுக்கறது ஒரு சில டைமில் வேகாதுன்னு சொல்லுவாங்க அந்தமாரி வேகாமல் இருக்க பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ காலையில் நம்ம வந்து நைட்டே வந்து முடிவு எடுத்துரும் என்ன சமைக்க போகிறோன்ட்டு இப்போ காலையில் சாம்பார் நம்ம வைக்க போகிறோம் பருப்பு வந்து ஊற வச்சிருங்க நைட்டு ஊற வச்சிட்டு காலையில் சமைச்சிங்கன்னா நல்லா பருப்பு இருக்கும் அப்போ நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டாலே போதும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸு இது தான் நம்ம வீட்டில் வந்து இந்த மழை டைமில் இந்த தவக்கலை தேரை இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அது நமக்கு ஒரு சில பேருக்கு எனக்குமே சரி அதுக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்கும் எதோ மேலே ஊந்துறோமோ எதனால் மேலே இது ஆகிடுமோ அந்த மாதிரி நம்ம பயப்படுவோம் அதெல்லாம் அந்த பயம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூடம் பார்க்காது நூறு சதவீதம் அனுபவ உண்மை நான் வந்து டெய்லி மெயின்ட்டில் இப்போது ஒரு மந்த்லி இப்போது ஒரு நவம்பர் மாதம் இந்த டைம்லலாம் வந்து மழை பெய்யும் மழை டைமில் வந்து அதிகமாக வந்து இது தவக்கலை தேரெல்லாம் வரும் இதை நம்ம பண்ணிட்டோன்னா ஒரு ஒரு சதவீதம் கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்காக தான் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மழை டைமில் வந்து எல்லார் வீட்லேயுமே அந்த தவக்கலை தேரெல்லாம் வரும் அந்தமாரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி சோப்பு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம் நம்ம வந்து வேற எதையுமே சேர்க்க தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம அழகாக வந்து அதை ஓட்டிடலாம் மருந்து இதெல்லாம் காசை வந்து வேஸ்ட் ஆக்க தேவையில்ல இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எப்படின்னா ஒரு டை ஒரு சில டைமில் வந்து அப்போலாம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கன்சீவாக இருக்க பார்த்தெல்லாம் நிறைய தவக்கல் அது வீட்டுக்குள்ளெலாம் வந்துடும் அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த உப்பு கல்லு உப்பை எடுத்து அது மேலே போட்டு எந்த சைடு வருதோ அந்த சைடில் போட்டு விட்ருவோம் அந்த சைடு அது வர பார்த்து நாங்கள் பார்ப்போம் அந்த கல் உப்புல வந்து அப்படியே மிதங்கி நிற்கும் மயக்கத்தில் நிற்கும் அப்படியே செத்துடும் அதுக்காக தான் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டைம் நம்ம இது பண்ணாலே நெக்ஸ்ட் டைம் வந்து அது வரவே வராது அது வந்து ஒன்று ஒன்று குஞ்சி பொறிக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட வாய்ப்பே கிடையாது அதுக்காக தான் இதை நல்லா கரைச்சிருக்கேன் நான் கரைச்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கல்லூப்பியும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இது மட்டும் போதும் இது ஒன்று இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து ஒரு சதவீதம் கூட தவக்கலை தேர வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது நம்ம தைரியமாக இருக்கலாம் எந்தனா ஒரு இப்போ சாப்பிட்றது இதில் ஏற்றோ விழுந்துடும் ஒரு பயம் இருக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த பாத்ரூமில் வந்து இந்த தண்ணிலாம் போய் அந்த வேஸ்ட் அந்த கவர் ஐட்டம்ஸ் இந்த சோப்பு கவர் அதெல்லாம் வந்து கா இதில் வந்து விழுந்துடும் இருக்கும் அப்போ இருக்க பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் தான் நமக்கு வந்து நிறைய அந்த தேரை தவக்கலை கருப்பாம்பூச்சி இதெல்லாம் வரும் அந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக ஊற்றி விடணும் இப்போ வந்து ஒரு மழை டைம் இப்போ மழை பெய்யும் போது நமக்கு தெரியும் இடி இடிக்குது ஒரு தூத்த போடுதுன்னா அந்த டைமே இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது வரவே வராது கல்லுப்பு எல்லாம் எடுத்து தெளித்து போட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சோப்பு நேரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நீங்கள் இப்போ கா இப்போ நைட் வழிக்கு வீந்துருவாங்க நைட் டைம் இப்படி யூஸ் பண்ணுறது பாத்ரூம் போக முடியும் அப்போ நினச்சிங்கன்னா ஒரு ஓரமாக ஊற்றி ஓர ஒரு ஓரமாக ஊற்றி விட்டிங்கன்னா அது வரத்துக்கு வாய்ப்பே இருக்காது அது தான் நம்ம அந்த ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லே வந்து அது போயிடும் அதுக்காக இந்த ஸ்மெல்லையும் வந்து அது போயிடும் எந்த இடத்துல வந்து இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் அதிகமாக போகும் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தவக்கலை தேரெல்லாம் வந்து வரவே வராது இதை நான் ஊற்றியிருக்க பாருங்க இது ஊற்றுனா நமக்கு அந்த ஸ்மெல்லில் வந்து அந்த தவக்கலை தேர வரவே வராது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மழை டைமில் இதை வந்து பயன்படுத்தி பாருங்க இந்த மழை டைமில் எல்லார் வீட்லேயுமே வந்து கூரை வீடாக இருக்கட்டும் ஓட்டு வீடாக இருக்கட்டும் மெத்த வீடு எல்லார் வீட்லேயுமே வந்து வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்